லக்ஷ்மி கேரக்டருக்கு நீங்க பாரதி கண்ணம்மாவுக்கும் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரீசெண்டாக 1000 எபிசோட் ரீச் பண்ணி இப்போ வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இது வந்து கொஞ்சம் எமோஷனல் கிளைமேக்ஸாக தான் போச்சு. ஸோ வாங்க வீடுக்குள்ள போலாம். ஸோ தனிஷ்கா, இப்போ வந்து நம்ம சீரியல் முடியும் போகுது, நீ என்ன நினைக்கிற? வந்து இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது? என்னடா மிஸ் பண்ணியா? ஆமா, நீங்க தான் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. கண்டிப்பா எல்லாரையும் மிஸ் பண்ணுவேன் நான். அப்புறம் இந்த செட்டை மிஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் திரும்பி எப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட், ஆளுங்க, அதெல்லாம் ஆளுங்க, ஆர்டிஸ்ட், இதெல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? திரும்பியும் நானும் ஊருக்கு போயிடுவேன், திரும்பி இவளும் ஸ்கூலுக்கு போயிடுவா, திரும்பி வேற ப்ராஜெக்ட் உட்கார் வரையும். உங்களுக்கு இன்னும் தெரியுமா, இவன் வந்து என்னோட சின்ன வேற, என்னோட ஹைட்டா இருக்காங்க. ஓகே, என்னோட யூடியூப் சேனலுக்கு என்ன சொல்ல வர, இப்பதான் எனக்கு வந்து 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து. என்னோட யூடியூப் சேனல் பேர் என்ன? ரக்ஷா வைப்ஸ். ரக்ஷா வைப்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை. எல்லார யூடியூப் சேனலுக்கு இது சொல்ல வேண்டியதா? என்ன பொலப்பு இது? சஜஷன் தான். இப்ப வந்து சீரியல் முடிய போகுது, அதுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? கமெண்ட்ஸ் வந்து பாரதி கண்ணம் வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்ட், அது நல்ல ஹிட்டான ப்ராஜெக்ட், இப்போ எண்டுக்கு வருது. ஸோ ஹாப்பி, ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டை சைன் பண்ணி முடிச்ச மாதிரி இருக்கு. நானும் உங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் என்னன்னா, பாப்பாவெல்லாம் மிஸ் பண்ணுவேன். நீ ஒரு விஷயம்லாம் நான் வந்து வருவேன், நான் ஷூட்டிங்ஸ் பார்த்துக்கெல்லாம் வருவேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா அதுவெல்லாம் ஓகே. எனக்கு அந்த கேக் மட்டும் பண்ணி கொடு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஆ ஓகே ஓகே, நான் பண்ணி தரேன். ஒரு 4 வாரம் ஆச்சு ஒரு கேக் கேட்டேன். பாப்பா வந்து நல்ல குக்கிங் வந்து பாப்பா வேற லெவல் பண்ணுவோம் அப்படின்னு அவளே சொல்லிட்டான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சின்ன ஒரு கேக் பீஸ் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டேன். இன்ன வரைக்கும் வரல. இந்த சீரியல் முடியறதுக்குள்ள நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் பண்ணி தரேன். ஓகே, என்னோட யூடியூப் சேனலுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்னோட யூடியூப் சேனல் இப்போதான் 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. சூப்பர், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு, இன்னும் நல்ல கண்டென்ட் ஓரியண்டட் வீடியோஸா போடு. சரியா, இந்த மாதிரி மொக்கையங்க கூட கொஞ்சம் பேசறலாம் போறாங்க. குக்கிங்லாம் நல்லா தெரியும்ல, சோ இன்னும் நல்ல அப்கிரேட் ஆகு. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பத்தி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட்ட போடு. ஓகே, சோ ரக்ஷா வைப்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வரும்போதே ஒரு 6-7 months தான் அந்த பாத்தீங்கன்னா டிராவல் ஆன. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் பிரேக். இந்த 2 இயர்ஸ் பிரேக்ல நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. நான் எபிசோட வந்து ஆன் ஏர் பார்க்கும்போது ரொம்ப மிஸ் பண்ண, அப்போவே மிஸ் பண்ணேன். அதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு சீரியல்ல இப்போ நம்ம இல்லாமல் நிறைய குட்டி பாப்பா வந்திருக்காங்க, நிறைய கேரக்டர்ஸ் வந்திருக்கு, பிளே நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம இல்லையே அப்படிங்கிற குறை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. திருப்பி கூப்பிட்டாங்கன்னு ஹாப்பியாக வந்து இதில் ஜாயின் பண்ணேன். அதுவும் இந்த கொஞ்ச நாளில் உங்க கூட எனக்கு ஒரு நல்ல பாண்டிங் கிடைச்சிது. யூ சோ ஸ்வீட். என்னோட யூடியூப் சேனலுக்கு என்ன சொல்றீங்க? இப்போதான் 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. வாவ், உங்க யூடியூப் பேர் என்ன? முன்னெல்லாம் அவரு மிஸ் பண்றாரோ இல்லையா? இந்த மாதிரி சேட்டைகளை நீ மிஸ் பண்ணுவா? சொல்லுங்க. 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. அந்த 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் உனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ அந்த 4 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்
எல்லாரும் ஹாப்பியா இருக்க மாதிரி கண்டென்ட் பண்ணுங்க. டன். அவங்க எல்லாரும் என்டர்டெயின். அவங்க எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுங்க. அதனால தான் இப்போ உங்ககிட்ட உங்களோட ஃபேன்ஸ் கெல்லாம் காட்டுறதுக்கு உங்ககிட்ட கண்டென்ட் கேட்டா நீங்க நான் சொல்றத அப்படியே ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க. என் கையில ஒரு ஈ இருக்கிற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பிரிட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நினைச்சு பாத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து அது பேக் ஃபிளிப் பண்ண போகுது. 1, 2, 3. ஓகேவா? இப்போ அதோட ஜாக்கெட்டை பிடிச்சிக்கோங்க. அது ஈ ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நீங்களும் பிடிச்சிக்கோங்க. ஒரே ஜாக்கெட் இல்ல. ஓ, ஜாக்கெட்டோட அந்த எண்டு நீங்க, இந்த எண்டு நான். ஒரு கை நான். இல்ல, இது ரெண்டு ஜாக்கெட் போட்டுருக்கு. அது குளிரும் காலம். ரெண்டு ஜாக்கெட்டா? இப்ப திரும்பி அது பேக் ஃபிளிப் பண்ண போகுது. 1, 2, 3. இப்ப உண்மையாவே என் கையில ஈ இருக்கா இல்லையா? ரியல் லைஃப்ல உண்மையாவே ரியல் லைஃப்ல என் கையில ஈ இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு. உண்மையான ஒரு கொசு நீங்க வந்தது அந்த கொசு அடிச்சா சரியா எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு சீரியல் முடிய போகுது இல்ல அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்னோட சமைக்கிறதே இல்ல சமைச்சாலும் இங்க எடுத்துட்டு வந்து குடுத்தாதானே அவ சமைச்சிருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லன்னு நம்ம பார்த்து சொல்ல முடியும் ஒன்னு எடுத்துட்டு வந்ததுல இது வரைக்கும் அதனால அடுத்த வாட்டி அவ வீடியோ போடுறா கமெண்ட் செக்ஷன்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு செட் பார்சல் கொடுத்தா மட்டும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இல்லனா எதுவுமே பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்ல கூடாது இருங்க இருங்க நான் வரேன் ஓகே உண்மையா சொல்லுங்க இப்போ வந்து நம்ம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லலாம் ஓகே ஓகே கட் பண்ணுதுல இந்த கால்ல விழுந்து கெஞ்சிருக்கா அதனால வந்து பாவம் என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரக்ஷா வைப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொலைங்க ஓகே பை